Hi friends, welcome to Anuvin Kitchen. இன்றைக்கி நம்ம அனுவின் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சில்லி பரோட்டா. ஸோ பரோட்டானால எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவும் சில்லி பரோட்டா ஆல் டைம் ஃபேவரேட் ரெசிபியாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான சில்லி பரோட்டாவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரோட்டாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 4 பரோட்டா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லா பரோட்டாவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரோட்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பரோட்டாவை வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பரோட்டா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதோட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினது இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ அடுத்து இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸோ மசாலா நல்லா வதங்கினதும் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தக்காளியை வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா பியூரி மாதிரி இப்படியும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பரோட்டாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா திக் கிரேவியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றி ஒரு நல்லா திக் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கொடமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயமும் கொடமிளகாவும் ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஸோ க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இதோடு நம்ம 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதோட நம்ம 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து பரோட்டாவில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம மேலே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அதே டெக்ஸ்சர் அதே ஃப்ளேவரில் நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.